வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜவஜாத்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலேயே உங்கள் கம்பெனி இல்லை உங்கள் கஃபிலோ உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு, கேட்குறப்ப திரும்ப தரமாட்டுறாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன வச்சுன்னா, ஜவஜாத்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட்டில் உள்ள டேட்டாவை இல்லீகலாக சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் ஃபைனும் 5 வருஷம் ட்ராவல் பேனும், சவுதி அரேபியானாலே 5 வருஷம் பேன் செய்யப்படும் அப்படிமாரி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உங்கள் பாஸ்போர்ட்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும், இல்லை டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ணும், இல்லை பேர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் பற்றி தான் ஃபாலோ பண்ணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ என் அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணும் ப்ரோ, இல்லை என் டேட்டா சேஞ்ச் பண்ண எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அது எப்படி, அது ஏன்னா அது எம்பசியில் அப்ளிகேஷன் போட்டு ஃபில் பண்ணிக்கணும், அது பெருசாக போகும், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அப்படி இல்லை சில பேர் வந்து நீ ஒரு 500 எனக்கு கொடு, நான் உனக்கு எல்லாம் சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட்டை தராதிங்க. அப்படி தந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே தேவையில்லாமல் 1,00,000 ரூபா ஃபைனும் 5 வருஷம் சவுதி அரேபியா பேன் பண்ணப்படும் அப்படிமாரி ஜவஜாத் தரப்பே சொல்லியிருக்காங்க. இல்லீகலாக நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, எதாக இருந்தாலும் லீகலாக அந்த ப்ரொசீஜர் படி தான் செய்யணும், பாஸ்போர்ட்டில் எந்த சேஞ்ச் பண்ணுறாப்புல இருந்தாலும், ஓகேங்களா? இது ஃபஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்கள் பாஸ்போர்ட்டை உங்கள் கஃபிலோ இல்லை உங்கள் கம்பெனியோ வாங்கி வச்சுருக்காங்க. நான் ஊருக்கு போக கேட்குறேன், இல்லை எனக்கு அர்ஜென்ட்டு நான் பாஸ்போர்ட் கேட்குறேன், என் கம்பெனி தரமாட்டுறாங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள்னா, உங்கள் பாஸ்போர்ட்டை உங்கள் கம்பெனி வாங்கி வச்சுருக்குது இல்லாட்டி கஃபில் வாங்கி வச்சுருக்கு அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது ப்ரூஃப் தந்து தருவாங்க. சில பேருக்கு தருவாங்க, சில கம்பெனி தரமாட்டாங்க. ஃபஸ்ட் நான் தரவங்களை பற்றி பேசுவோம், தராதவங்களை பற்றி அப்புறம் பேசுவோம். அப்படி தராங்க அப்படின்னா அந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள் கம்பெனியில், இதேமாரி என் பாஸ்போர்ட் கொடுங்க, நான் வெளில போகிறேன் இல்லாட்டி இங்கே போகிறாங்க பாரு கேட்போம். தரலையா, நேராக போய் லேபர் ஆஃபீஸில், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள்கிட்ட தான் ப்ரூஃப் இருக்குல்ல, இந்த ஆள் பாஸ்போர்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்கள் கம்பெனி ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம், அதை வச்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு எந்த ப்ரூஃபும் தரலை, ஆனால் எனக்கு இவங்க வாங்கி மட்டும் வச்சுக்காங்க, நான் கேட்குறவெல்லாம் தரமாட்டுறாங்க, நான் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க, ரொம்ப சிம்பிள், உங்கள் பாஸ்வேர்ட் கேட்டு பாருங்கள், இல்லை கெஞ்சு பாருங்கள், இல்லை எமர்ஜென்சி கேட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். தரலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இதேமாதிரி என் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது தக்கலில் புது பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்குலாம் இப்போ கம்பெனியில் இருக்கப்பே நான் கொடுத்துடா, நான் அப்படி கொடுத்துனா என் மேலே கேஸ் வராதா, அது தப்பு இல்லையா போய் இல்லையான்னு கேட்கலாம். ஸோ இதை எப்படி நீங்கள் தக்கல் அப்ளை பண்ணுறது, எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு பாஸ்போர்ட் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் அதுக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஃபுல் வீடியோவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ரொம்ப இது கொஞ்சம் வழின்னு தெரிஞ்சுங்க, இது ஒரு வழி, இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதை நான் எப்போ ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அது எப்படி செய்யணும், எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், எப்படி பாஸ்போர்ட் வாங்குறது, அது எல்லா டீலும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், பாஸ்போர்ட்டில் டேட்டா இல்லீகலாக சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒருவேளை நான் சொன்ன பாஸ்போர்ட்டை எப்படி வாங்குறது அப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு அவங்க கம்பெனிலேருந்து பாஸ்போர்ட்டை எப்படி வாங்கணும் அப்படின்னு வீடியோ தேவைப்படுது அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தகுந்தமாரி நான் சீக்கிரமாகவும் வீடியோ போடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.